நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய வீடியோவில் நம்ம குருவின் பாபத்துவம் அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்க போகிறோம். குரு பகவான் எப்போது அனைவரையும் சுபத்துவப்படுத்துகின்ற குரு, எப்போது ஒரு பாபத்துவ தன்மையை அடைவார் அப்படிங்கிறத இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா குரு வந்து ஒரு தனித்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். எல்லா நிலைகளிலும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தான் பாபத்துவம் அடைந்தாலும் பிறரை சுபத்துவப்படுத்தக்கூடியவர். தான் எத்தகைய நிலையில் இருந்தாலும், நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட அடுத்த கிரகத்தை சுபத்துவப்படுத்திவிட்டுத்தான் அதன் பிறகு தான் பாவத்துவம் அடையக்கூடிய ஒரு தன்மையில் குரு இருப்பார். ஆகவே குருவின் பாவத்துவம் என்பது மற்ற கிரகங்களுடைய சுபத்துவம் என்பதையும் சற்று அதை இது பண்ணிக்கலாம். ஏன்னா இயற்கை சுபகிரகமான குரு பகை, நீச்சம், கிரகணம், அஸ்தமனம், மறைவிடங்கள் 6, 8, 12 இது பொதுவான ஒரு விதி. 6, 8, 12 இடங்களில் குரு மறைந்தால் அவருக்கான அந்த ஆதிபத்திய அமைப்புகளில் சில விஷயங்கள் இருக்கும். காரக அமைப்புகள்லையும் சில அமைப்புகள் அவருக்கு பலன் தருகின்ற பலனின் குறைவுபடும், தருகின்ற பலன் குறைவுபடும். 5 குடையவர் 12 மறைகிறார், 2 குடையவர் 12 மறைகிறார். அவருடைய ஆதிபத்தியத்தின் அமைப்பில் மறைவிட ஸ்தானங்களை புரிஞ்சுக்கணும். ஆக குரு வந்து குருவின் நீச்ச வீடான குருவின் நீச்ச வீடு மகரத்தில் குரு சூரியன் சனி ராகுவோடு இணைந்திருக்கிறார். குரு இங்கே நீச்சமாக இருக்கிறார். லக்னத்தை நான் போடலை. இங்கே 12வது வீடு, 6வது வீடு, 8வது வீடு குரு செத்து போனார்னு அர்த்தம். மிதுன லக்னம் உதாரணத்துக்கு இப்போ வந்து இங்கே ராசி கட்டம் தெரிகிறது, ஜாதக கட்டம் தெரிகிறது. இந்த ஜாதக கட்டத்தில் குரு சூரியன் சனி ராகுவோடு இணைந்திருக்கிறார். 4 இடங்களில் இணைந்திருக்கிறார். முதன்மை பாவ இடங்கள், அதாவது அவருக்கு நீச்ச வீடு, சமநீச்ச வீடு என்று சொல்லப்படக்கூடிய வீடு, பகை வீடு என்று சொல்லப்படக்கூடிய 2 வீடுகள். இதில் வந்து புதனுக்கெல்லாம் அவர் கண்ணியில் வந்து குரு நட்பு கிட்டுலாம் வரும். நான் சொல்கிற பாவத்து அமைப்போல் புரிஞ்சுக்கோங்க. பஞ்சாங்கங்களில் நட்பு வீடுகள் அப்படி இப்படின்லாம் மாற்றி மாற்றிலாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்பவே வேண்டாம். நான் சொல்லுகின்ற அமைப்புகளை புரிந்து கொள்ளும்போது பலன்களை துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். 4 நிலைகளை போட்டிருக்கிறேன். மிதுனத்தில் குரு சூரியன் சனி ராகு, கன்னியில் குரு சூரியன் சனி ராகு. இந்த இடத்துல மிதுன லக்னம், மகரத்தில் குரு சூரியன் சனி ராகு, 4 பேர். குரு செத்து போனார் அந்த இடத்துலன்னு அர்த்தம். குருவும் சனியும் குருவும் ராகுவும் இணைவது குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சண்டாலம் கண்டாலம்லாம் இப்போ பார்க்க வேண்டாம். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை சிலரின் கைகளுக்குள், சில குழுக்களின் கைகளுக்குள் ஜோதிடம் இருக்கும் பொழுது அங்கே அந்த வார்த்தை அவரை நன்றாக புரிய வைப்பதற்காக. குரு ஒரு அந்தணன், ராகுவும் சனியும் ஒரு சூத்திரன், ஒரு சண்டால அமைப்புகள், இது இப்படி சொல்லி புரிய வச்ச தன்மைகள் தான். ஆக அந்த குரு சண்டால யோகம் அதுக்கெல்லாம் வரவே வேண்டாம். குரு இயற்கை சுபகிரகமான குரு, இயற்கை சுபகிரகமான குரு இங்கே 4 அமைப்புகளில் காட்டியிருக்கிறேன். அஸ்தமனமும் ஆகியிருக்கிறார். கிரகண தோஷத்தில் ராகுவோடு 8 டிகிரிக்குள்ளே. இன்னொன்றையும் சொல்லிடுறேன், அடிக்கடி நான் சொல்லுகின்ற விஷயம், எந்த ஒரு கிரகமும் 8 டிகிரிக்குள் ராகுவோடு இணையும் போது கம்ப்ளீட் சரண்டர். அந்த கிரகத்துடைய பலனை ராகு தான் தருவார் அவருடைய திசையில். ஆயினும் இந்த குருவிற்கு 8 டிகிரியிலிருந்து உள்ளே போய்கிட்டே இருக்கிறார்ல, 11 டிகிரிக்குள் அஸ்தமனம், 8 டிகிரிக்குள் கிரகண ஆழம், ஆழமான இருட்டுக்குள்ளே போகிறார். ராகுவோட முழுக்க மறைய போகிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உண்மையான கிரகணம் என்பது 12 டிகிரியிலே சில நேரம் ஆரம்பிச்சு, உண்மையான அதைத்தான் 13 டிகிரின்னு ஒரு கணக்காக சொல்கிறேன். சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஆரம்பிக்கும் பொழுது ஒரே டிகிரியில் சூரிய சந்திரர்கள் ராகுவோடு இணைகிறதில்லை. இந்த குருவின் முதன்மை பாபத்துவ நிலையில் டிகிரி வைஸாக கம்ப்ளீட்டாக அந்த டிகிரி வைஸாக பிரிக்கும் போது இன்னும் சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். இப்போது இங்கே என் அனைத்து பாபத்துவ சுபத்துவ தன்மைகளும்
தசையின் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படிங்கிற போது இங்கே மிக முக்கியமாக ஒருவேளை ஜாதகருக்கு செவ்வாய்தசை வந்து இளம் வயசில் முடியுது, 30 வயசில் ராகு தசை ஆரம்பிக்குது அப்படின்னா ராகு குரு சனி தசைகள் கிட்டத்தட்ட ராகு 18 குரு 34 சனி 53 கிட்டத்தட்ட 53 வருஷம் இந்த ஆதிக்கத்தில் இருப்பார் குருவோட இந்த 3 கிரகங்களுடைய தசை வரும். அப்போ தான் நம்ம அந்த ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு கடுமையான குழப்பங்கள் உங்களுக்கு வந்துடும். அது எப்படி இந்த இதை கணிக்கிறது?